நவராத்திரிக்கும் நவ கிரகங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அம்மா, கட்டாயம் தொடர்பு இருக்கிறது. மனிதர்கள் பல்வேறு நவகிரக தோஷங்களால் அவதிப்படுகிறோம் என்று கவலைப்படுகிறார்கள். இதற்கு எளிமையான ஒரு தீர்வாக அமைவது நவராத்திரி. உதாரணமாக, அடியேன் பேரிலே பவானி என்று இருக்கும். ஆதிசங்கரர் ஒரு பாடலிலே சொல்கிறார், பவானித்வம் பவானித்வம் பவானித்வம், அதாவது பவானி அன்னை பவானியே, யான் உன்னோடையவன், யான் உன்னோடையவன், யான் உன்னோடையவன் என்று மனதார யார் ஒருவர் மூன்று முறை சொல்கிறார்களோ தினமும் வாழ்க்கையிலே, அவர்களுக்கு அனைத்து நலமும் வளமும் அந்த சதாசிவன் என்றென்றும் அருளுவார் என்று ஆதிசங்கரர் அருளியுள்ளார். அப்போ என்னன்னா, மகாலட்சுமியின் இந்த நன்னாளிலே, மகாசக்தி மகாசரஸ்வதியின் இந்த நன்னாளிலே எப்பொழுதெல்லாம் இயலுமோ அப்பொழுது அன்னை பவானியை நினைக்கலாம். அதே போல மதுரை மீனாட்சி என்று நாம் சொல்கின்றோம், அவள் ராஜ மாதங்கி, மாதங்க கன்யா மதுர மீனாட்சி, பாண்டியராஜ புத்திரி, சுந்தர ஹிருதயே சோமசேகரி, திரிபுவன ஜனனி மனோன்மணி என்ற அகத்தியர் தினமும் ஆரத்தி எடுத்து வழிபடக்கூடியவள் அந்த பராசக்தியான மதுரை மீனாட்சி. அப்பொழுது வாழ்க்கையிலே மதுரம் என்று சொன்னாலே இனிமை என்ற ஒரு பொருள் உண்டு. மாதங்கி என்று சொன்னால் அவள் சூரியனுடன் தொடர்புடையவள். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே சூரியன் சம்பந்தப்பட்ட ஒரு தோஷம் இருக்கிறதோ, சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷம் என்றால் சிலருக்கு கண்களிலே பிரச்சனை இருக்கலாம், எலும்பிலே பிரச்சனை இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்திலே பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் சூரியனுடைய காரக தத்துவங்கள். சூரியன்தான் தினாதிபதியே நமோ நமக என்பார்கள். சூரியன் ஒருவருக்கு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் அன்றைய நாளே நன்றாக செல்லும் அப்படின்வாங்க. அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக விற்றிருக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியனுக்கு அதிபதியாக விற்றிருக்கக்கூடியவள் ராஜமாதங்கி என்று பெயர். அந்த ராஜமாதங்கி தான் மதுர மீனாட்சி. அப்போது ரெண்டு விதமான சரஸ்வதிகள் உண்டு. ஒன்று, ஒரு சரஸ்வதி நமக்கு வெளிமுகமான அறிவை தரக்கூடியவள். மற்றொரு சரஸ்வதியாக இருக்கக்கூடிய உச்சிஷ்ட சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய ராஜமாதங்கி நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடியவள். அப்பொழுது புறத்திலே உள்ளதுதான் அகத்திலே உண்டு என்பார்கள். மேக்ரோ காசம் டு மைக்ரோ காசம் என்பார்கள். நம்ம இந்த நவராத்திரி காலத்தில் இந்த பட்டம் உடுற விழான்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. வானத்திலே பட்டம் பறந்துட்டு இருக்கு, கீழே நீங்கள் இருக்கீங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கயர் இருக்குது, அதுக்கு பேர் சூத்திரம்னு பேர். அப்போ அது என்ன சூத்திரம்னா, இந்தந்த தினங்களில் இந்தந்த தேவதைகள் பெயரை சொல்லிட்டா கூட போதும், உனக்கு வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் என்பது தான் அந்த சூத்திரம். அப்போது ராஜ மாத்தங்கி பேரில் என்ன வச்சுருக்கா, ராஜ அப்படின்னு வச்சுருக்கா. நாம் அரசனாக வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதங்கியை மதுரை மீனாட்சியை வழிபடணும். சிலருக்கு எங்கிட்ட ஜாதகமே இல்லைங்க, இன்றைக்கி என்ன தசாபுத்தினே எனக்கு தெரியாதுன்னா, எந்த கிரகத்தின் தசாபுத்தி நடந்தாலும் அதற்கு மெயினாக இருக்கக்கூடியவர் நமது சூரியன் என்று சொல்லக்கூடியவர். அப்பொழுது அவருக்குரிய அந்த ராஜ மாதங்கியை வழிபட்டால் நமக்கு பிரச்சனை தீரும். அவளுக்கு பேர் உச்சிஷ்ட சரஸ்வதின்னு பேர். அது என்ன உச்சிஷ்ட சரஸ்வதினா, மற்ற வடிவங்களுக்கு நீங்கள் வழிபடும் பொழுது நீங்கள் சாப்பிட்ட பொருளை நைவேத்தியம் செய்ய முடியாது, நீங்கள் நிறைய ரூல்ஸ் உண்டு. ஆனால் உச்சிஷ்ட கணபதிக்கும் உச்சிஷ்ட சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய ராஜ மாதங்கிக்கும் அன்பு மட்டும்தான் பிரதானம். நீங்கள் காத்தால எழுந்து குளிச்சிங்களா குளிக்கலையா சுத்தபத்தமாக இதெல்லாம் அவளுக்கு தேவை கிடையாது. மனசார அம்மா மாதங்கி என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டா போதும், இந்த நவராத்திரியில் எல்லா பலனும் கிடைக்கும். அவள் மாதங்கி. இரண்டாவது புவனேஸ்வரி என்பவள் சந்திரனுடன் தொடர்புடையவள். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், புவனேஸ்வர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. புவனம் என்று சொன்னால் அண்ட சராசரங்கள் பிரபஞ்சத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. இது என்னன்னா, பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டா அது பிரம்மனுக்குரிய அண்டம், அவனுடைய கண்ணோட்டம். ஆனால் அதை தாண்டியும் இருக்கக்கூடியது புவனம். அத்தனைக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் புவனேஸ்வரி. இவள் சந்திரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள். நம்ம எப்போ என்ன சொல்கிறோம், எப்போவுமே பராசக்தியை நினைக்கும் பொழுது அவள் தலையிலே சந்திரன் இருக்கிறது, முக்கன் இருக்கிறது, கையில் திருசூலம் இருக்கிறது, சிங்கத்திலே அமர்ந்திருக்கிறாள், சிம்ம வாகினியாக இருக்கிறாள், ஆடை அலங்காரங்கள் இருக்கிறது, கையிலே சங்கு சக்கரம் இருக்கிறது, எங்கும் ஜெய ஜெயா சக்தி பராசக்தி ஆதிசக்தி என்று போற்றுகிறார்கள். அவள் புவனேஸ்வரி. ஒரிசாவோடது என்ன புவனேஸ்வர் அப்படின்னா, கலிங்கத்து தேசம்னும் இன்றைக்கும் காலத்தை கடந்து அந்த புவனேஸ்வரம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய திருநாமம், அடுத்ததாக வரக்கூடியது ஷோடசி என்று சொல்லக்கூடியது புதனுடன் தொடர்புடையது. நாம் என்ன சொன்னோம், உடம்பில் நாடி நரம்பாகவும் நம் ஸ்கின்னாகவும் இருக்கக்கூடியதெல்லாம் புதனுடன் தொடர்பு படுத்துகிறார்கள்.
அப்பொழுது யார் ஷோடசி மந்திரத்தை சொல்கிறார்களோ அல்லது ஷோடசி என்ற பெயரை நினைக்கிறார்களோ அந்த லலிதா திரிபுரசுந்தரியின் நாமத்திலே லயிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷோடசி என்று அவ்வப்போது சொல்லிவிட்டார். இந்த நவராத்திரி சீசனில் முழுசாக பேரை சொல்ல தேவையில்லை. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் அவர் பிரைம் மினிஸ்டர் தான், அவர் முழுசாக ஹிஸ் ஹைனஸ் அப்படின்னு சேர்த்து சொன்னாலும் அரியதான் குறிக்கும். அதுபோல் இவர் பெரிய நாட்டின் அரசன் என்று சொல்லுங்களேன், அவளை அம்மா ஷோடசி அப்படின்னு கூப்பிட்டுட்டோம் நமக்கு பிரச்சனை தீர்ந்துடும். புதனோட பிரச்சனை, சூரியன் முடிஞ்சது, சந்திரன் முடிஞ்சது, இப்ப புதன் முடிஞ்சது, அப்போ சுக்கிரன் அப்படின்றோம். சுக்கிரன் அப்படின்னா நமக்கு சுக்கிரனுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சுக்கிராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். எல்லா கிரகங்களும் இப்படி ஸ்ட்ரெயிட்ல சுத்தும், ஆக்சிஸ் கிளாக் வைஸ் கடிகார சுற்று. சுக்கிரன் மட்டும் தலைகீழ தான் சுத்தும்னு விஞ்ஞானம் சொல்லுது. நமக்கு அங்க சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே மறைவார். வாழ்க்கையில சுக்கிரன் என்பது அப்படித்தான், நமக்கு லக்ஸரின்றோம், கம்ஃபர்ட்ன்றோம், சொகுசுன்றோம். இது தேவையா அப்படின்னா தேவைதான். வாழ்க்கையில் எல்லாம் பழகிட்டோம், வண்டி தேவை, வாகனம் தேவை, எல்லா வசதிகளும் தேவை. அப்பொழுது எந்த ஒரு பொருள் அதிசயமாக இருக்கிறதோ, அற்புதமாக இருக்கிறதோ அதை சுக்கிரன் என்கிறோம். சுக்கிரன் என்று சொன்னால் மகாலட்சுமியை சொல்கிறார்கள். ஆனால் மகாலட்சுமியின் தாந்திரீக வடிவம் என்பது இந்த தசமஹா வித்தியில கமலா அப்படின்வாங்க. மகாலட்சுமியை பக்கத்தில் ரெண்டு யானை இருக்கும், கமலாக்கு பக்கத்தில் நாலு யானை இருக்கும். உடனே எனக்கு பணங்காசு வேணும் சார், இப்படி ஒன்று சொல்கிறாங்கல்ல, என்னால் நாளைக்கு வரைக்கும் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்கன்னா அப்பப்போ கமலா கமலாயதாட்சின்னு அவளுடைய பேரை சொல்லிவிட்டால் நமக்கு சுக்கிரன் கட்டாயம் இந்த நவராத்திரி வருது இல்லைங்களா, எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அம்மா கமலா என்னை காப்பாற்றுமா, எனக்கு உன்னை விட்டால் அவர் யார் இருக்கா அப்படின்னு மனசார உருகினா போதும். பராசக்தியை பொறுத்த மட்டில் பெரிதாக பக்தி செலுத்த வேண்டும் என்று கிடையாது, அன்னையை அழைத்து விட்டால் போதும். அப்போ தான் அவர் நாராயணி. அப்போது அம்மா கமலா காப்பாத்துன்னு சொல்லிட்டா காப்பாத்திடுவா. அடுத்ததாக வரக்கூடியது யார் என்றால் நமது செவ்வாய். செவ்வாய் என்று உடல்ல அங்க காரகனாக இருக்கிறான், உடலிலே குருதியாக இருக்கிறான், கடன் வம்பு வழக்கு என்பதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவனாகவும் இருக்கிறான். ராகுனா பாம்பு, செவ்வாய்னா நெருப்பு. பாம்பு நெருப்பை கண்டால் அஞ்சும்னு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அப்பொழுது வல்காமுகி என்றும் பகலாமுகி என்றும் சொல்கிறார்கள். ஸ்தம்பனம் செய்வது, எதிரியை நமக்கு எதிராக பேச விடக்கூடாது, அவனை நிறுத்தி வைக்கணும், டு ஸ்டாப் ஸ்டாக்னேட் அப்படின்லாம் சொல்கிறான். மாந்திரிகத்தில் அது ஒரு வகை, அஷ்டகர்ம பிரயோகத்தில் ஸ்தம்பனம், மாரணம், வித்வேஷனம், ஜலூலகம்லாம் உண்டு. அதில் ஸ்தம்பனம்ன்றது ஒரு பெரிய விஷயம், உன்னை அடிப்பதை விட அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நிறுத்துறதுன்றது பெரிய விஷயம், ஸ்தம்பனம் அப்படின்னு பேர். அப்போது இந்த ஸ்தம்பனத்தை அருளக்கூடியவள் பேர் வல்காமுகி அப்படின்னு பேர். இந்த வல்காமுக்கி பகலாமுக்கின்றவளுடைய மந்திரங்கள் உண்டு, ரகசியமானது. இருந்தாலும் அவ்வளோலாம் தெரியலனாலும் அம்மா பகலாமுக்கி என்னை காப்பாத்து, இவ்வளோதான் அங்க செவ்வாயோட பிரச்சனை பெருமளவு தீர்ந்து விடுவதை அனுபவத்திலே உணர்ந்து விடலாம். அதே போல மீண்டும் கேது என்று வருகிறது. கேது என்று சொன்னால் தூமாவத்தி. தூமாவத்தி அதாவது அவள் விதுவை திருக்கோலத்திலே இருக்கிறாள், அவள் சுடுகாட்டிலே வசிக்கிறாள். ஒரு அரிசியை புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதை செஞ்சிட்ருக்கான் நல்ல. என்னன்னா மனிதன் அழிந்தால் மீண்டும் பிறப்பான் என்பதை உணர்த்தக்கூடிய வகை பேர் தூமாபதி. அப்போது நாம் என்னென்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இவர்களெல்லாம் சொல்லுகிறோம். குரு என்ற ஒரு கிரகம் உண்டு, இந்த குருவிற்கு தாரா என்ற பெயர். இந்த அம்மாவுக்கு பேர் பராசக்திக்கு, நீல சரஸ்வதிக்கு பேர் தாரா அப்படின்னு பேர். ரொம்ப எனக்கு நாலேஜ் வந்துடணும் அப்படின்னா ஒன்று தாராவை கும்பிடணும், இல்லைன்னா ஸ்கந்தமாத்தான்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, காளிதாசர் பெரிய ஞானம் அடைஞ்சது ஸ்கந்தமாத்தாவை வழிபட்டு தான். அப்போது ஒன்று தாராவை வழிபட்டு விட்டால் உடனே எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் உடனே போய் யோகம் கிடைக்கணும், வெளிநாட்டுக்காரர்கள் எனக்கு உதவணும்னா தாராவை வழிபடணும், நீல சரஸ்வதியை வழிபடணும். அப்போ என்ன செய்யணும், இந்த நவராத்திரி சீசனில் எப்பப்பெல்லாம் போர் அடிக்கிறதோ அம்மா தாரா அம்மா தாரான்னு ஒரு நாலஞ்சு தடவையான சொல்லி வைங்க, ஏதோ ஒரு வெளிநாட்டு யோகம் வந்துவிடும், வெளிநாட்டிலே ஒரு பெரும் நிலையை கண்டு விடுவார்கள். சனீஸ்வரர் என்று சொன்னால் காளி என்று சொல்லலாம், காளியிலே பத்ரகாளி அப்படின்னு ஒரு வடிவம். அது என்ன பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம், ஜாதகத்துக்கு பேர் சாதகம்னு அர்த்தம், ஜாதக கட்டத்துக்கு. அந்த ஜாதக கட்டத்துக்கு வடமொழியிலே சர்வதோ பத்ரம்னு அர்த்தம், எல்லாத்தையும் மங்களமாக செஞ்சிடக்கூடியவள் அப்படின்னு. அப்போ காளியிலே எத்தனையோ வகை உண்டு. ஏனென்று சொன்னால் காளி என்று சொன்னாலே பத்ரகாளி, அதர்வண பத்ரகாளின்னா நிறைய வெரைட்டி இருக்குது, பிரத்யங்கராவில் அதர்வண பத்ரகாளி, ஸ்தம்பன காளினா வாராகி. அப்போது இவெல்லாம் காளியோடைய ஒரு வகைகள். அதே போல் மீண்டும் வருகிறோம் சின்னமஸ்தா அப்படின்னு ராகுக்கு. அதோட வடிவத்தை பார்த்தால் நமக்கு அச்சமாக இருக்கும். எனினும் நான் அழிக்கிறேன், அழித்து கொண்டே உருவாக்குகிறேன் என்று சொல்லக்கூடிய வகை.
அப்போது இந்த நவகிரகங்களுக்கும் இந்த நவராத்திரியில் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எல்லாம் தெரிய தேவையில்லை, அவள் பெயரை அவ்வப்போது சொல்லி கொண்டிருக்கலாம், சாமுண்டா சாமுண்டி என்றெல்லாம் ஒரு பேர். கிரகங்களுக்குரிய தேவதைகளுடைய பெயரை சொன்னாலே வந்துட்டு பலன் கிடைக்கும். அதே போல சாமுண்டா என்று சொல்கிறோம், அது ஏன் சாமுண்டானா சண்டை முண்டை அப்படின்னா, சண்டைனா அதீத கோபம் வருவது, ஹைப்பர் ஆக்டிவ் என்கிறார்கள். சில சமயத்தில் நம்ம மகிழ்ச்சியில் மாப்பிள்ள பாஸ் ஆகிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறோம். சில சமயம் என்ன ஆகுது, அது முண்டை முண்டைனா அந்த காலத்தில் முடியை இறக்கிக் கொள்ளுதல் அல்லது டிப்ரெஸ் ஆகுது என்று பெயர். மாப்பிள்ள பாஸ் ஆகிட்டேன், வேலை கிடைக்கலடா, எக்ஸாம் ரெண்டு தடவையே எழுதி பார்த்தேன், இன்னும் எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆகல. மனிதனோட வாழ்க்கையே ரெண்டில் தான் ஓடிட்டுருக்கு, ஒன்று சண்டை இல்லாட்டி முண்டை, ஒன்று ஹைப்பர் ஆக்டிவாக ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறோம், இல்லைன்னா முண்டை அப்படின்னா டிப்ரெஸ் ஆகிடுறோம். இவ்வளோ தான் அதில் வார்த்தை. அப்போது என்னென்னா சா முண்டை அப்படின்னா என்னென்னா சந்தோஷமும் படாமல் துக்கமும் படாமல் ஒரு சமநிலையிலே வாழ்க்கையை கொண்டு செல்வதால் அவளுக்கு பெயர் சா முண்டை ஈஸ்வரி. அதாவது ஒரு சமநிலையிலே வாழ்க்கையை எடுத்து செல்வாள். மிகப்பெரும் இது விஷயம் அதுதான், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவும் ஆகக்கூடாது, ரொம்ப டிப்ரெஸ் ஆகக்கூடாது, வாழ்க்கை சீராக செல்லக்கூடியவள் என்று. அப்போ மகிஷா சுர மர்தினி அப்படின்னா அது என்ன, மகிஷ அப்படின்னா எருமைன்னு அர்த்தம், வாட்டர் பஃபலோன்னா. அப்போது பசுவிற்கு ஒரு குணம் உண்டு, வாட்டர் பஃபலோ என்று சொன்னால் நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அப்பா அப்பப்போ திட்டுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே வந்துவிடும். அந்த ஒரு சோம்பேறித்தனம் என்ற தமோ குணத்தை நீக்குபவள் அப்படின்னா என்னென்னா சும்மா ஐடியலாக இல்லாமல். அப்போ சும்ப நிசும்ப அப்படின்வாங்க, சும்ப நிசும்பன்னா என்ன அப்படின்னா நமது பெருமாள் படுத்து கொண்டிருக்கிறார், அவர் காதிலே இயர் வேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, காதிலே அந்த அழுக்கு அது அவரை கேட்க விடாமல் தடுக்கிறது, இதெல்லாம் ஒரு குறியீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம சில சமயங்களில் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதில்லை, அப்பொழுது கேட்காத பொழுது என்னாகும், அது பிரம்மனை கொல்ல முயல்கிறது. பிரம்மனா என்ன, உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் சொல்வதை கேட்டால்தான் நம்மால் புதிதாக ஒரு கருத்தை உருவாக்க முடியும். அப்போ அந்த கிரியேட்டிவிட்டியை பாதிக்கக்கூடியது சும்ப நிசும்பன்றான். இதை வெல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மகாலட்சுமி. லக்ஷ்மினா என்ன, இலக்கு மீ. அப்போ ஒரு இலக்கு வந்துவிட்டால் நம் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்க துவங்கி விடுவோம், நம்முள் இருக்கக்கூடிய பிரம்மன் என்பவன் காப்பாற்றப்படுகிறான். அப்போது இதை என்னென்னா ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் ஒரு பெரும் நன்மை உண்டு, இதில் ஒரு குறியீடும் உண்டு. உதாரணமாக இந்த குறியீடுகள் மட்டுமே ஆனால் பலனை தருவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த தேவதைகள் என்பவர்கள் நம்மை தாண்டிய ஒரு பிரபஞ்சத்தில் இணை பிரபஞ்சம் அப்படின்றான். இப்பொழுது வந்து 11 வகையான இணை பிரபஞ்சம்லாம் இருப்பதா இன்றைக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஏதோ சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நம்மை தாண்டிய இணை பிரபஞ்சங்களில் ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும். இது மகா லய பிரட்சம், இந்த காலத்தை என்ன சொல்கிறோம், மகாலயம், பிரலயம், மகாலயம், ஆலயம். எதில் மனம் லயிக்கிறதோ அது நம் வாழ்க்கையிலே உற்பத்தியாகிறது. அப்பொழுது நம் மனம் உலகம் சார்ந்தவற்றை லயிக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்றை நாம் உற்பத்தி செய்து கொண்டே இருந்தால்தான் நாம் இருப்பதற்கான காரணம் ஜஸ்டிஃபை ஆகிறது. அது ஒரு கலையாக இருக்கலாம், ஒரு இலக்கியமாக இருக்கலாம், ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம். சக்தி என்று சொன்னால் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கலாம், சரஸ்வதி என்றால் ஏதோ ஒன்றை படிக்கலாம், அதே மகாலட்சுமி என்றால் அதனால் பொருள் ஈட்டலாம். இதை ஈட்டினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் என்பது மாயா, இந்த மாயா நின்று விட்டால் அது யமா. எனவே நாம் ஏதோ ஒரு செயலை செய்வது பேர் நியாசம், அந்த நியாசத்தை நமக்குள் தேட துவங்கிவிட்டால் அது சன் நியாசம். எனவே வாழ்க்கையிலே தேடலை தேடுதலை அதன் காரணத்தை முக்கியத்துவத்தை உணர்த்துவது இந்த நவராத்திரி. அதனால தான் 9 படிக்கட்டு வைக்கிறோம், கீழிருந்து மேலே ஒவ்வொரு படிக்கட்டாக முன்னேறணும்னு காமிக்கிறோம், மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு செல்ல வேண்டும் என்று உணர்த்துகிறோம். ஆனால் இதில் உணர வேண்டியது ஒவ்வொரு படிக்கட்டில் நாம் இருந்தாலும் நமக்கு கீழே உள்ள படிக்கட்டுகளும் முக்கியம், அவைக்கு மேலே உள்ள படிக்கட்டுகளும் முக்கியம், நாமும் இதில் ஒரு காய்தான், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பகடக்காய்தான். அங்கே வடிக்கி வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பொம்மைகளில் நாமும் ஒரு பொம்மை, தனித்து எந்த ஒரு பொம்மைக்கும் அங்கே மகத்துவம் கிடையாது, அனைத்தும் சேர்ந்தால்தான் நாம் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த நவராத்திரி. ஐயா, நவராத்திரிக்கும் நவ கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்தது பார்த்தோன்னா நவராத்திரினாலே சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு தாம்பூலம் வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. முடிஞ்சவங்க சாரீ வச்சு கொடுக்குறாங்க, சிலர் பிளவுஸ் பீட் மட்டும் வச்சு கொடுக்குறாங்க, சிலர் ஏதாவது கிஃப்ட் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி செய்யணும், அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவங்க சிம்பிளாக என்ன பண்ணலாம்? ஆமாம், நவராத்திரி என்று மாலை வீடுகளிலே ஏதோ உங்களுக்கு தெரிந்த இறை பாடல்களில் பாடலாம், பெரிய அளவில் தெரியலன்னா கூட. அதே போல் நவராத்திரி அன்று
குழந்தைகளை மதிக்க வேண்டும். பெண் குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வந்தால் அவங்கள மரியாதையோடு உபசரிக்கணும். ஏனென்றால் வந்த குழந்தைகள் அனைத்துமே அந்த அம்பிகை பராசக்தியின் வடிவம் என்றே கருத வேண்டும். அப்பொழுது அம்பிகை பராசக்தி என்பது நம்மளால் பெருசாக செய்யணும்னா அம்மா எனக்கு எதிர்பார்க்க மாட்டான். நம்மால் இயன்ற ஏதோ ஒரு பொருளை, ஏன்னா எல்லாராலும் தாம்பூலமெல்லாம் வாங்கித்தர முடியாது. இதுலேயுமே வெற்றிலையில் பெண் வெற்றிலைன்னு ஒன்று உண்டு. அந்த பெண் வெற்றிலைன்றத கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். கடையில் போனால் எல்லா வெற்றிலையும் பெண் வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஹைப்ரிட் வெற்றிலை கூட அந்த பெண் வெற்றிலை போல தான் இருக்கும். எனினும் அதை தேடி பார்த்து தான் எடுக்க வேண்டும். ஒரு சில வெற்றிலைகள் மட்டும்தான் பெண் வெற்றிலைன்னு இருக்கும். அப்போது ஏதோ ரெண்டு பெண் வெற்றிலை கிடைத்தால் கூட போதும், அதை வாங்கி அன்னை பராசக்தியுடன், இந்த கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிராமத்தில் கிடைக்கிறது, அதோடு வைத்து அன்னை பராசக்தியிடம் வழிபட்டாலே அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் தாம்பூலம் தந்ததற்கு சமந்தான். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால் தனியாக தர முடிந்தால் அவரவர் வசதிக்கு ஏற்றபடி ஒரு சேலையை தரலாம், இல்லைனா ஏதோ ஒரு துணி வகைகளை தரலாம், பழங்களை தரலாம், அவரவர் வசதிக்கு ஏற்ற வகையிலே செய்யலாம். அவ்வாறு என்னால் முடியலை அப்படின்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கவலை வேண்டாம், நான் சொன்னது போல் ரெண்டு பெண் வெற்றிலை கிடைக்குமான்னு பாருங்கள், கிடைத்து வைக்கும். சரி, அதுவும் எங்களால் முடியலை, என்னால் எதுவுமே முடியலையே அப்படின்னு சொல்கிறவங்க, அம்மா பராசக்தியை சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரையம்பகே கௌரி தேவி நாராயணி நமோஸ்துதே என்ற இந்த மந்திரத்தை சொல்லாட்டி கூட கேட்டாலும் போதும். சரண்யே என்று சொன்னால், சரணாகதி என்ற அன்னையிடம் சொல்லிவிட்டாலே அவள் எல்லாத்தையும் தந்துவிடுவாள். அந்த நாராயணி பரமகருணை படைத்தவள், எல்லாவற்றையும் தந்து விடுவாள். ஏனென்று சொன்னால் நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம், ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே என்று சொல்பவர்கள் வாழ்க்கையிலும், அம்மா நாராயணி என்று சொல்பவர்கள் வாழ்க்கையிலும் பெரும் முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் நம் தமிழ்நாட்டிலே கருமாரியாக, மீனாட்சியாக, காமாட்சியாக எங்கும் அன்னை பராசக்தியானவள் நிறைந்திருக்கிறாள். அவள் கருணையினாலே எங்கும் செல்வ வளம் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. வடிவடை மாணிக்கமே என்ற ஒற்றியூரில் இருக்கிறாள். பவானியிலோ வேதநாயகி அம்மனாக விற்றிருக்கிறாள். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் இதயத்திலும் அவள் விற்றிருக்கிறாள். எனவே தனியாக அம்மாவுக்கு உங்களால் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. எப்பெல்லாம் முடியுதோ அம்மா நாராயணி என்னை காப்பாற்றுமான்னு மனசார கேளுங்க. வாழ்க்கையில் வெற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனவே கவலை வேண்டாம். ஆனால் நவராத்திரி என்று பொருள் இல்லையேன்னு சொல்லி அதை கொண்டாடாமல் விட்டுறாதீங்க. நாளும் கோளும் நன்மையே செய்யும். எப்போன்னா அந்த நாராயணியே துணை என்று சரணடைந்து விட்டார். எனவே மகிழ்ச்சியோடு இந்த நவராத்திரியிலே அன்னை பராசக்தியை நினைக்க துவங்குங்கள். வாழ்க்கை இனிக்க துவங்கும் ஐயா. அதே மாதிரி நவராத்திரி வந்துட்டு பெண்களுக்கே உரித்தான பண்டிகைன்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம். அசா திருமணம் ஆகாத பெண்கள் வந்துட்டு விரதம் இருந்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் நடக்கும் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது வெறும் பெண்களுக்கு தானா இல்ல ஆண்களுக்கும் பொருந்துமா? ஆமா, நவராத்திரி என்பது ஆண்களுக்கும் கட்டாயம் பொருந்தும். நவராத்திரியிலே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொன்னாலோ கேட்டாலோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே திருமண உபயோகம், உத்தியோக யோகம், குறிப்பாக திருமண யோகங்கள். ஹரி ஓம் சமான சாம தேவி ச சமஸ்த சுர சேவிதா சர்வ சம்பத் ஜனனி சத்குணா சகலேஷ்டதா ஓம் யா கனியூ யா வாஜித் ஸ்வாஹா. இது வனதுர்கையின் மந்திரம். வாழ்க்கையே வனம் போலதான் இருக்கிறது. இங்கே வளம் கூட வேண்டும் என்றால் அன்னை துர்கையின் இந்த மந்திரத்தை ஆண்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரும் முன்னேற்றம் வரும். அது எப்போ கேட்கணும்? அதிகமாக நவராத்திரியில் கேட்க வேண்டும். இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கேட்டால் அவர்களை அதிசயக்கத்தக்க வகையிலே ஒரு திருமணம் வாழ்க்கையிலே, அதே போல் நல்ல ஒரு வேலை போன்றவை நிகழத் துவங்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமே இந்த நவராத்திரி நன்னால் ஒரு பெரும் பயனை தரப்போகிறது. திருமணத்துக்கான மந்திரம்லாம் சொல்லிட்டீங்க, இதை தாண்டி நவராத்திரியில் ஸ்பெஷலாக இதெல்லாம் செய்யுங்க. உங்களால முடிஞ்சது ரொம்ப சிம்பிளானது தான். இதை செஞ்சீங்கன்னா அதிகப்படியான பலன் கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? என்னென்னா 27 மஞ்சள், நல்ல விரலி மஞ்சள், நல்ல மஞ்சளா வாங்கிக்கோங்க. ஒரு மஞ்சள் கயிறு, மஞ்சள் நீட்டா இருக்கும், நீட்ட நீட்டா இருக்கும்ல, கடையில போனீங்கன்னா எந்த கடையிலையும் கிடைக்கும் பூஜா ஸ்டோர்ல. அதே போல ஒரு கயிறு வாங்கிக்கோங்க, மஞ்சள் கயிறா இருக்கணும். மஞ்சள் கயிறுனா மெடிசா ஒரு டைன் வாங்கி நீங்களே அதுல மஞ்சளை தடவி விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதுதான் மஞ்சள் கயிறு. இந்த 27 மஞ்சளை உங்கள் கையால் கட்டி ஏதோ வீட்டிலே இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியின் படத்துக்கு, அம்மா எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், எங்களுக்கு ஒரு மங்களம் பெருக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்ற அன்னை பராசக்தியின் படத்திற்கு இப்போது போல் ஒரு மஞ்சள் மாலையை மாட்டி விட்டார். கட்டாயம் சொல்கிறேன், ஒரு வருடத்திற்குள் ஒரு மிகப்பெரும் நலனை அவர்கள் வாழ்க்கையிலே பார்த்து விடுவார்கள்.
பெரும் பொருளாதார சிக்கல்கள் தீர துவங்கிவிடும். அன்னை பராசக்தி என்பவள் சந்திரனை குறிக்கக்கூடியவள். அம்மா இல்லையா சந்திரன், இலகிய மனது. அப்போது இந்த கயிறு என்று சொல்லக்கூடிய மஞ்சள் என்பது குருவை குறிக்கக்கூடியது. கடக ராசியிலே உச்சம் பெறுவது குரு. அப்போது அம்மா என்னென்னா நமக்கு முதல் குருவாக அமையக்கூடியவள். இன்றைக்கு கூட விஞ்ஞானம் என்ன சொல்லுது, அம்மா வைத்தல மூணாவது மாதத்திலிருந்தே நாம் செய்திகளை சேகரிக்க துவங்கி விடுகிறோம் என்கிறார்கள். அப்போ அம்மா என்பவள் கருணையின் வடிவம், வாழ்க்கையிலே மிக பெரும் முன்னேற்றத்தை தந்துவிடும். குரு என்று சொன்னாலே பெரும் பொருளாதார முன்னேற்றம் என்று சொல்லுவார்கள். அதுபோல் பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை வேண்டுபவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் வேணா இருங்க, ஒன்றும் கவலை இல்லை. ஒரு மஞ்சள் கயிறு, அதை எடுத்து ஒரு 27 மஞ்சள் கிழங்குகள் மெலிசா அந்த நீட்டமாக இருக்குமே அது, அதை எடுத்து கட்டி அம்மா எங்கள் வாழ்க்கையில் ஒரு மங்களம் பெருகணும், அம்மா நாராயணி, அம்மா காளி, அம்மா பராசக்தி, அம்மா சரஸ்வதி, அம்மா லக்ஷ்மி என்று அவளின் எந்த வடிவம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வடிவத்தை மனதார நினைத்து, அம்மா அபிராமி என்று சொன்னால் அவளுக்கு தான் அந்தாதினா துவக்கமும் முடிவும் இல்லாதவள், அவள் மூ உலகையும் காப்பவள், நம்ம காப்பாற்றாமல் விட்டு விடுவாளா? மிக பெரும் செல்வம் வந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில். அப்போது சர்வானந்தமய சக்கரத்தில் இருக்கக்கூடியவள் அந்த மனோன்மணி தாய் உங்கள் வாழ்க்கையிலே வந்து விடுவாள். அதே போல பனைமரம் என்று ஒன்று இருக்கிறது. பலரும் நம்மை சுற்றி உள்ள இயற்கையை மதிக்க மறந்து விடுகிறோம். பனைமரம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கதை உண்டு. என்னென்னா, நவ கிரகங்களும் ஒவ்வொரு செடிக்கிட்டையும் போய் நான் தங்கிக்கிறேன்னு இடம் கேட்டதான் அதோட அம்சங்கள். அப்பொழுது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து விட்டார்கள். சூரியன் வெள்ளருக்கு செடியில் இருக்கிறார், ஒவ்வொருவர் ஒவ்வொரு பொருளிலே இருக்கிறார். அப்போது சுக்கிரன் என்பவர் அத்தி மெய் மரம், அதனால என்னாச்சுன்னா அத்தி வரதர் இருக்கக்கூடிய இங்கே வந்து சுக்கிரனின் ஆதிக்கத்தினால் பெரும் பொருள் வளம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நம்ம சென்னையில். அப்போது என்னென்னா அத்தி வரதரின் அருளாலே. அதுபோல் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கிரக தொடர்பு உண்டு. அப்போது ராகுகேது போய் நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே அப்படின்னு வச்சான். அப்போ ராகுகேதுனா ஏற்கனவே ஸ்வர்பானு அசுரர்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க. இருக்க இடம் இல்லை. நாமளே நினைக்கிறோம் காசு பணம் இருக்கணும், வீடு வாசல் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கவலை தானே. அப்போ மனசார வேண்டாங்க. பனைமரம் சொல்கிறது, என்னில் வந்து இருந்து கொள்ளுங்களேன், என்னில் வந்து இருந்து கொள்ளுங்களேன்னு அன்போடு அழைக்கிறான். அப்போது அந்த பொன்காளி அம்மனான பராசக்தியானவள் உடனே பார்க்கிறா, இவங்களுக்கு இடம் தந்துட்டியே, நான் உன்ல வந்து இருக்கேன்னா. அப்போ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பராசக்தி நாராயணி பரிபூரணி அவளே அங்கே வந்து அமர்ந்தவுடன் நவகிரகங்களும் கைகூப்பி சொல்லித்தான், நாங்களும் பனைமரத்தில் வந்து வசிக்கிறோமே அப்படின்னு. பனைமரம் என்பது ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு மரம். அப்போ எங்கே இந்த நவராத்திரி சீசனில் எங்கே பனைமரம் இருக்குதுன்னு பாருங்கள். முடிந்தால் அதற்கு சற்று தண்ணீர் ஊற்றிவிட்டு அந்த பனைமரத்திடம் சென்று மனதார வணங்குங்கள். அம்மா பராசக்தியே, தேவியே, காளியே, நீதாமா எங்களை காப்பாற்றணும், மகிஷாசுர மர்த்தினியே எங்களை காப்பாற்றுமா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளத்தை தாமா, எங்களுக்கு பலத்தை தா என்று மனதார வேண்டு துவங்குங்கள். வாழ்க்கையிலே இந்த நவராத்திரி என்பது இருள் அகன்று ஒளி பெருகி வாழ்க்கையிலே செல்வம் வெள்ளமென வந்து தங்குவதை அனுபவத்திலே உணர்ந்து விடுவார்கள். நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க சார். நவராத்திரிக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல கொண்டாட முடியலன்னா கூட நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனதார அன்னையே என்னை காப்பாற்றுன்னு சரண் அடைஞ்சிட்டாலே போதும், எப்பேற்பட்ட இதுலேருந்து நம்மளை வந்துட்டு விடுபட்ட வச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பொருளாதாரம் வளம் பெறுறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே கேட்ட எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம். மிக்க நன்றி ராணி. ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ராணி என்றாலே அன்னை பராசக்தியை தான் குறிக்கும். இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் பேரொரு கருணையினாலே அனைத்து நகலமும் நிகழட்டும். சிவசிவன்.